இறை அன்பர்களுக்கு காலை வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கு 72வது குடியரசு தினம். நிறைய நண்பர்கள், ஏழை எளியவர்கள், கல்வியறிவு இல்லாத மக்கள் கூட சில விஷயம் தெரியாமல் இருக்கலாம். நம்முடைய நாட்டில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாராளுமன்றத்தில் ஜனவரி 26ஆம் தேதி 1950ஆம் ஆண்டு இயற்றப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். இது என்னென்னா, நமது யூனைட் ஆஃப் இந்தியா, பல்வேறு மாநிலங்கள் பிரிந்திருந்தாலும் ஒரே இந்தியாவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அனைத்து மாகாணங்களையும் இணைத்து டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் சர்தார் வல்லபாய் படேல் அவர்களும் இதை உருவாக்கி தந்த மாமேதைகளாகும். அவர்களுக்கு இந்த நாளில் முதலில் நன்றி செலுத்துவோம். ஈன்ற ஒளிதின் பிரிதிவுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். வள்ளுவர் நேற்று வந்து நம்ம பார்த்தோம், தந்தையை சொன்னார், இன்றைக்கி வந்து தாயை சொல்கிறார். ஆனால் நேற்று நான் சொன்னேன், தாயும் தந்தையும் இல்லாமல் சொல்ல முடியான்னு சொன்னேன். இதில் என்ன சொல்கிறார் பாருங்கள். அழகாக, தன் மகனை நற்பண்பு நிறைந்தவன் என பிறர் சொல்ல கேள்விவிட்ட தாய், தான் அவனை பெற்ற காலத்தில் உற்ற மகிழ்ச்சியை விட பெரிது மகிழ்வாள். அதாவது என்னங்க, ஒரு தாய் மகனை பெற்றிருக்கிறான், 10 மாதம், உலகத்திலேயே ரொம்ப கொடுமையான வழி என்ன தெரியுங்களா, கர்ப்பஸ்திரி வழி. அந்த வழியை பெற்றுக்கொண்டு தன் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் எல்லாவற்றையும் அடக்கி இந்த உலகத்திலே பூமி மாதாவிடம் வெளியே கொண்டு வந்து நான் பெற்ற இன்பங்களையும் துன்பங்களையும் சவால்களையும் பெற்று நீயும் சாதிக்க வேண்டும் என்ற ஒரு தாய் உணர்வு உருவாக நினைந்து அந்த குழந்தையை பெற்றிருக்கின்றாள். அதை விட அந்த தாய் எப்பொழுது மகிழ்ச்சி பெறுவாள், அந்த மகன் வளர்ந்து பெரியவனாகி கல்வி கற்று இந்த சமுதாயத்தில் 4 பெரியவர்கள், சான்றோர்கள், ஞானிகள் ஆகா. இந்த மகன் யார் பெற்ற பிள்ளையோ பாருங்கள், கீழே விழுந்தோன்னு தண்ணி கொடுத்தாப்பிடாங்க, என் உயிர் பொழைச்சிச்சிங்க, ஒன்றுமே எல்லாம் வந்துட்டாங்க திடீர்னு. இந்த ஊர் எப்படி போகிறதுனே தெரியலங்க, என்னை சைக்கிளில் கொண்டு போய் இறக்கி விட்டுச்சிங்க. சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, இன்றைக்கி நகரத்தில் ஒரே வரியில் முடிச்சிட்றாங்க. தேங்க்ஸ் தேங்க்ஸ் வரலாமா, கேள்வி கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டு கேட்குறேன் பார்த்துட்டு சிரிப்பாக இருக்கும். இப்படி சார் என்னவோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் கிராமத்து மக்களை ஏற்றி போங்களேன், உழைக்கும் தொழிலாளர் ஏற்றி போய் பாருங்களேன், என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா அந்த வேலைக்கு குறித்த காலத்தில் போய் ஆகணும், அங்கேருந்து பஸ்ஸில் வந்திருப்பாங்க, அந்த பஸ் இருக்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துலையும் அவங்க ஒரு அணியை திரண்டு அப்புறம் தான் போவாங்க. அந்த இடம் ரொம்ப தூரமாக இருக்கும், 2 கிலோமீட்ரு, நம்ம வரும்பொழுது வெறும் வண்டியாக தான் போவோம். அவங்கள ஏற்றி போகிறதுக்கு என்ன, நம்ம கட்டட தொழிலாளியாக இருக்கே, ஏழையாக இருக்கே, ரொம்ப அசிங்கமாக இருக்கே, ஒரு ஆடம்பரமாக இல்லையே, இவங்கள போய் ஏற்றி போகிறதா அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிரிப்பு ஒரு சில இடத்துல நான் சொல்லக்கூடாது. கிராமங்களில் கூட பார்த்திங்கன்னா வயசானவங்க ஆண்கள் வந்து பஸ்ஸை நிறுத்த சொன்னீங்கன்னா நிறுத்த மாட்டான் டிரைவர். அதே இதில் ஒரு பெண், ஒரு வயது பெண்மன் இல்லை கல்லூரி பெண் எடுத்துனா உடனே வந்து சடன் பிரேக் போட்டு நிறுத்தி ஏற்றிருப்பார். நிறைய ஆண்களும் நம்ம கல்லூரி படிக்கிறப்ப அதை வந்து நம்ம பரியா நம்ம கேட்டு நிறுத்தினா எடுத்துப்பார், உடனே அந்த பெண்ணை நிறுத்திடுவாங்க. அப்போ என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு மகனை பெற்றெடுப்பதை காட்டிலும் அந்த மகன் சான்றோர்கள் நிறைந்த சபையிலே, அறிவு நிறைந்த சபையிலே, கல்வியிலே, இந்த சமூகத்திலே உயர்ந்த நன்னெறிகளோடு வாழ்ந்து 4 சமுதாயத்துக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதனாக இருப்பானாயில் கண்டிப்பாக இந்த சமூகம் என்ன சொல்லும், தாயைப் போல பிள்ளை, நூலைப் போல சேலை. எல்லோரும் அறிந்தது, எங்கேயுமே தந்தை போல என்று சொல்லவில்லை. இப்போ மதா பிதா குரு தெய்வம், தாயைத்தான் வந்து எல்லாரும் அவையே முன்கூட்டி சொல்கின்றார். இப்போ மாதா என்றால் தெய்வத்துக்கு நேரானும் இந்த பூமி, அன்னை பூமி, இந்திய பூமி, தாய், இந்திய தாய், பாரத தாய் என்று தான் சொல்கிறார்கள். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இந்த குடியரசு தினத்தில் நான் சில வேண்டுகோளை வைக்கின்றேன். மதுவில்லாத ஒரு இந்தியா, வன்புணர்ச்சி இல்லாத இந்தியா, குழந்தை தொழிலாளர் இல்லாத இந்தியா, அடிமைகள் இல்லாத இந்தியா, சுதந்திரத்தை அனைவருக்கும் சமூக நீதியோடு சமநீதியோடு இருக்கின்ற ஒரு நிலையை உருவாக்கணும். அதைத்தான் பாரதி சொல்கின்றார், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், இங்கு இல்லாமை இயலாமை கல்லாமை அறவே ஒழிய வேண்டும் என்று அந்த கனவை நிறைவேற்ற நாம் ஒவ்வொருவரும், ஒவ்வொரு ஆண்மகனாக இருந்தாலும் சரி, பெண்மகளாக இருந்தாலும் சரி, இந்திய பண்பாட்டினுடைய உச்சம்தான் உலகத்துடைய மிகப்பெரிய எச்சம் என்று சொல்கின்றார்கள். அதுவும் சொல்லப்போனால்
தென் தமிழகத்தினுடைய நாகரிக பண்பாடு லெமூரியா கண்டம். பல கோடி வருஷத்துக்கு முன்னதாக இந்த மிகப்பெரிய ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. நிறைய பேருக்கு தெரியாது, நமக்கு திருச்சிக்கு அருகில் இருக்கின்ற அரியலூர் ஒரு காலத்தில் கடலாக இருந்தது. இன்றைக்கு அங்கு போனீர்களால் 1000 கோடி 10000 கோடி வளங்களுக்கு உட்பட்ட கல்மரம் இன்றும் இருக்கிறது. விஜயகோபாலபுரம் என்ற இடத்தில் பெரம்பலூர் இருக்கின்றது. இதெல்லாம் போய் பார்க்க வேண்டும். ஏதோ கோயிலுக்கு போகிறோம் சினிமா, எத்தனை இளைஞர்கள் தெரியும். ஆகவே மிகப்பெரிய விழுமியங்கள் இந்த தமிழகத்தில் இருக்கின்றது. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக ஒன்றுபட்ட இந்தியா கண்டிப்பாக வென்று காட்டும் நிச்சயம். நிறைய சவால்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறையுணர்ச்சியோடு அன்புணர்ச்சியோடு தேசமும் வேண்டும், தேசியம் என்றும் மொழிபற்ற வேண்டும், எல்லா கலைகளும் கற்றுக்கொள்ள வேண்டும் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த நாள் மாத்திரமல்ல உங்களுக்கு எல்லா நாளும் சுதந்திரம் சுதந்திரம் குடியரசு சுதந்திரம் கிடைத்திட உங்கள் குடும்பங்களை மகிழ்ச்சி நிலைநிற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அறம் ஒளி சிவமயம் கோவிந்தன். ஈன்ற பொழுதின் பெரிதவுக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்டத்தாய். அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அறம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று அறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.